செய்திகள் தொடர்கின்றன. சீனாவின் ஷின்ஜியாங் உய்கர் பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 17 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.6 பதிவாகியுள்ளது. உய்கர் மற்றும் ஷூஜிங் ஆகிய பகுதிகளில் இன்று அதிகாலை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. திடீரென வீடுகள் குலுங்கியதால் தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் அலறியடித்துக்கொண்டு வெளியே ஓடி வந்து சாலைகளில் தஞ்சமடைந்தனர். சில இடங்களில் வீட்டின் சுவர்கள் இடிந்து விழுந்ததில் 17 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலநடுக்கத்தில் ஏராளமான வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. வீடுகள் மற்றும் காவல் நிலைய கட்டிடம் நிலநடுக்கத்தின்போது குலுங்கியது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. பாதுகாப்பு கருதி 32 பயணிகள் ரயில் மற்றும் சரக்கு ரயில்களை ரயில்வே நிர்வாகம் ரத்து செய்துள்ளது. இதனிடையே அண்மையில் சீனாவின் மங்கோலியா, பிஜியன், ஹூபி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கடும் மழை காரணமாக 50 பேர் இறந்துள்ளதாகவும் 42 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. அமெரிக்க கோப்பைக்கான உலகத் தொடர் படகு போட்டி அமெரிக்காவில் நடந்து வருகிறது. இதன் அரையிறுதிப் போட்டி ரோட் தீவு கடலில் நடந்தது. போட்டிகள் துவங்கியதும் படகுகள் ஒன்றையொன்று முந்திக்கொண்டு கடலில் பாய்ந்தன. கிவி அணியின் படகு மற்ற படகுகளைவிட வேகமாக முன்னேறிக் கொண்டிருந்தது. வெற்றி இலக்கை நெருங்கிவிட்ட நிலையில் சற்றும் எதிர்பாராமல் பிஎன் தொடர்ந்து வந்த ஜிம்மி ஸ்பீன் அணியின் ஆரக்கல் படகு கிவி அணியை முந்திச் சென்று வெற்றி பெற்றது. எமிரேட்ஸ் படகின் பாய்மரத்தில் பழுது ஏற்பட்ட போதும் பார்க்கர் அணியினர் அதனை சமாளித்து இரண்டாம் இடத்தை எட்டிப்பிடித்தனர். இப்போட்டியில் பார்வையாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதன் இறுதிப் போட்டி நாளை நடைபெறும். மீண்டும் முக்கிய செய்திகள். ஈழத்தமிழர் பிரச்சினையில் தொடர்ந்து வஞ்சிக்கும் மத்திய அரசை கண்டித்து நாடாளுமன்ற தேர்தலை தமிழக கட்சிகள் புறக்கணிக்க வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் தாம் வெற்றி பெறுவது உறுதி என்று சென்னை வந்த பிரணாப் முகர்ஜி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. இதில் திருவண்ணாமலையைச் சேர்ந்த மாணவர் முதலிடம் பிடித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.